வணக்கம், வெல்கம் டு மதுரை காஞ்சனாஸ் கிச்சன். இப்போ மதுரை காஞ்சனாஸ் கிச்சன்லேருந்து இப்போ ஒரு கறி தோசை, மதுரை கறி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் மட்டன் சாப்பிட மாட்டாங்க, இந்த கொத்துக்கறியை போட்டு தோசை ஊற்றி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு, கொத்துக்கறியை வந்து நல்லா மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. முட்டையை வந்து உப்பும் மிளகுத்தூளும் போட்டு அடித்து வச்சுக்கோங்க ஒரு முட்டை. அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுக்கோங்க, தோசை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. பொடியெல்லாம் வந்து மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பட்டை பொடி, கறி மசால் பொடி நான் அரைச்சி வச்சுருக்கேன், இதில் போட்டிருக்கேன் வீடியோவில், அது போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன், அப்போ தான் அந்த கறி நல்ல வாசனையாக இருக்கும் தோசை. அதுக்கப்புறம் கறி மசால் பொடி கொஞ்சம் வந்தோடனே, உங்களுக்கு இஞ்சி பூண்டு வாசனை பிடிச்சா போட்டுங்க, இல்லைனா வேண்டாம், நான் போட மாட்டேன் தோசைக்கு, ஏன்னா அது ரொம்ப வாடையாக இருக்கும், அதனால் அது வேண்டியதில்லை. இப்போது பொடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் மூணு பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் எத்தனை தோசை ஊற்றுறீங்களோ, எவ்வளோ கறி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ நான் வந்து கால் கிலோ கொத்துக்கறி எடுத்து வச்சுருக்கேன், அதனால் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், சின்ன ஸ்பூனில் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. இந்த மிளகாய்த்தூள்லாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கோங்க, தக்காளியும் போட்டு வதக்கிட்டு ஒரு அரை வேக்காடு வந்தால் போதும் தக்காளியெல்லாம். அதுக்கப்புறம் அந்த தக்காளி அரை வேக்காடு வதங்கினோடனே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கறிக்கு தேவையான அளவெல்லாம் போட வேண்டாம், கறியில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், நீங்கள் உப்பெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க எவ்வளோ ஊற்றுறீங்களோ. இப்போ கறியை கொட்டி நல்லா கிண்டி விட்டுறணும், நல்லா அந்த மசாலாலாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கிண்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ கறியை கொட்டியாச்சு, வேக வச்ச கறியை நல்லா கிளறி விட்டு எடுத்து வச்சுங்க. அதுக்கடுத்து தோசைக்கல்லை போட்டு கொஞ்சம் கனமாக, அப்போ தோசைக்கே ஆப்பம் ஊற்றுற மாதிரி கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாலாம் ஊற்றினா மசாலா நிற்காது, கொஞ்சம் கனமாக ஊற்றி மாவு வேகும் முன்னாடி மாவு வந்து ஊற்றின உடனே அந்த முட்டையை வந்து அது மேலே ஊற்றிடணும். முட்டையை ஊற்றி அப்படியே தடவி விடணும், கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த கறி வந்து நம்ம கொத்துக்கறி வைக்கும்போது அது போய் நல்லா பிடிச்சிக்கும் தோசையில், இல்லைன்னா திருப்பி போடும்போது உதிர்ந்துடும். இப்போ முட்டையை தடவி விட்டாச்சு, அது வேகிறதுக்குள்ளற முட்டை வேகிறதுக்குள்ளற அந்த கறி கொத்துக்கறி வதக்கி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இது மேலே போட்டுருவோம். நல்லா எல்லா இடமும் தோசையில் எல்லா இடமும் பரவுற மாதிரி போட்டுவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி அப்படியே திருப்பியும் போட்டு அப்படியே கறி தோசை மட்டும் போதும்னா அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இல்லை அது மேலே டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு நல்லா இருக்கணும் பார்க்குறதுக்குன்னா, கொஞ்சம் கேப்சிகம், கலர் கேப்சிகம் கட் பண்ணி போட்டு, நான் வந்து எங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும், அதனால் கலர் கேப்சிகம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு எடுத்துருக்கேன், போட்டு திருப்பி போட்டிருக்கேன். அதுமாதிரி நீங்களும் வேணும்னா போட்டுக்கோங்க. இல்லை அது தேவையில்லை, பிடிக்காது அப்படின்னா அது வேண்டியதில்லை. இப்போ கலர் கேப்சிகம் போட்டு நல்லா தோசை கரண்டி வந்து எல்லா இடமும் நல்லா போட்டுற மாதிரி போட்டுக்கோங்க. இது என்னாலும் போட்டுக்கலாம், உங்களுக்கு முடிச்சது முந்திரி பருப்பு பிச்சாலும் போட்டுக்கலாம், கருவேப்பிலை பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் வெந்தோடனே தோசை ரொம்ப கருகிடக்கூடாது, கருகாமல் நல்லா தோசை பதத்து கொடுக்கணும், பதமாக இருக்கணும் தோசை. இப்போ தோசை கரண்டி வச்சு நல்லா தட்டி விட்ருங்க, அப்போ தான் கறி நல்லா அது மேலே வச்சிருக்க கொத்துக்கறி வந்து நல்லா அடியில் ஒட்டிக்கிறோம். தோசையில் நல்லா ஒட்டினோடனே இப்போ திருப்பி போட்டுருங்க, திருப்பி போட்டு இப்போ பாருங்கள் நல்லா திருப்பி போட்டாச்சு. இந்த அளவுக்கு சவந்தா போதும், இன்னும் கொஞ்சம் வேணால் சவக்கட்டுக்குங்க உங்களுக்கு. இப்போ எடுக்கும்போது இப்போ உதுராமல் இருக்கணும், இப்போ திருப்பி போட்டுட்டேன் மறுபடியும், இப்போ உதுராமல் திருப்பி போட்டுட்டேன் பாருங்க, அது மாதிரி இருக்கணும், இல்லைன்னா உதிர்ந்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் மதுரை காஞ்சனாஸ் கிச்சனில் சந்திப்போம். இது மதுரை ஃபேமஸ் டிஷ்ஷு, இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.